மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து தீபாவளி, நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். என் கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோஷு. கோஷுவோட ட்ரெஸ் பாருங்கள், அழகாக இருக்குல்ல, பிரின்சஸ் சிரிப்பு பாருங்க. அப்புறம் நான் வந்து அப்புறம் எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க ரொம்ப நாளாக சாரீ கட்டுங்க சாரீ கட்டுங்கன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஃபைனலாக நான் சாரீ கட்டியிருக்கேன். ஸோ இது வந்து நான் கட்டலை, என் ஃப்ரெண்டு தான் கட்டி விட்டாங்க. எனக்கு சாரீ கட்ட தெரியாது, நான் சாரியை சுத்தம் பண்ண தான் தெரியும், ஆனால் கட்ட தெரியாது. இன்னும் நாங்கள் சாப்பிட்ல, இப்போ தான் சமைச்சு எல்லாமே வச்சுருக்கோம், உங்கள் முன்னாடி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ சமைக்கும்போது என்னால் எடுக்க முடியல வ்ளாக், ரொம்ப வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்ததால் சமைக்கிற எல்லாமே எடுக்க முடியல. ஸோ இப்போ சமைச்சிருக்கிறது வந்து நாங்கள் டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம். நாங்கள் ரெண்டு பேரும் மெஹந்தி வச்சுருக்கோம். கொஷி காமி இங்கே வருங்க, அந்த கை இங்கே வருங்க. நான் ஒரு கையில் தான் வச்சுருக்கேன், அப்புறம் பேக்கில். ஸோ இங்கே நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். நானே எண்ணில் எத்தனை ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு கோஷ் எண்ணிடலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ஜாய் பண்ண போகிறோம் கோஷு. ஸோ இங்கே என்ன, எனக்கே வாய் ஊறுது, இன்னும் சாப்பிட்லையா? இது பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச மில்க் ஜிலேபி, இது பிரீத்தி பண்ண குலாப் ஜாமுன், இது வந்து கேவர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சிக்கன் கிரேவி, ஈரல் வறுவல், எரா ரோஸ்ட், நண்டு பெப்பர் கிரேவி, மீன் வறுவல், நல்லி சூப், மட்டன் குழம்பு. சாப்பிட்டது எல்லாம் டைஜஸ்ட் ஆகணும்ல, அதனால சும்மா ஒரு டிஸ்டிக் வச்சிருக்கோம் ரசத்தை. ரைஸ் நம்ம மெயினான ஐட்டம், இதுதான், இது இருந்தால் தான் இதெல்லாம் சாப்பிட முடியும். வெங்காயம், வெங்காயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காடை வச்சிருக்கோம். ஏ வாவ், ஹார்ட் ஷேப்பில் இருக்க பாரு கோஷு. ஸோ நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இதெல்லாம் சமைச்சிருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஆயிடுச்சு, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ எல்லாரும் சேர்ந்து இப்போ சாப்பிட போகிறோம். ரெண்டு பேர் வெயிட் பண்ணி, மூணு எங்களுக்காக அது மூணு ஜீவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நாங்கள் வந்து இங்கே சாப்பாடு முன்னாடி நின்றுட்டுருக்கோம், எனக்கே எச்சு ஊறிட்டே இருக்குது. இல்லை கோஷு, கோஷு வர பசிக்குது பசிக்குது சொல்லிகிட்டே இருக்கா. சரி நம்ம சாப்பிட போகலாமா? ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தங்கள் எப்பொழுது வருவீர்கள்? பிரசாதம் பாவமாக உள்ளது இந்த ஜீவன்கள் எல்லாம். களத்தில் இருந்து ஆமா அவுட் ஆகி சென்று விட்டார். ஐயோ எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னே தெரியல. வேர்த்துருச்சா அதுக்குள்ளயா? வெறும் ரசத்திலேயே வேர்த்துருச்சாமா. எல்லாரும் சாப்பிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க, நான் மட்டும் இன்னும் முக்கிய முக்கிய சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த வருஷம் தீபாவளியை வந்து பிரீத்தியும் நாங்களும், பிரீத்தி ஃபேமிலியும் நாங்களும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இந்தியாவிலலாம் இருக்கும்போது நாங்கள் வந்து தீபாவளிக்கு சந்திரோட அக்கா வீட்டுக்கு போயிடுவோம், அங்கே நிறையா ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். அப்புறம் ரம்ஜான் வந்துச்சுன்னா அப்போது எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவோம்.
நாங்கள் ஸோ வீட்லேயே இருக்க மாட்டோம். இப்போ லாஸ்ட்டு டைம் என்னாச்சுன்னா நாங்கள் வந்து வீட்டில் சும்மாவே இருந்தோம், ஒன்றுமே இல்லை, சமைச்சு சாப்பிடக்கூட இல்லை. ரெண்டு பேர் மட்டுமா, ரெண்டு பேருக்கு என்ன என்னென்னு சமைக்க முடியும்? நார்மலாக ஒரு டே மாதிரி தான் போச்சு, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். ஏன்னா யாருமே தெரியாது அப்போது எங்களுக்கு, எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை. ஸோ இந்த இயர் வந்து ரொம்ப அமுக்கலம் படுத்தியாச்சு. இந்த இயர் பார்த்தீங்கன்னா 32,000 பேர் எங்களுக்காக இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் நாங்கள். எங்களுக்குன்னே ஒரு ஃபேமிலி சொல்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க வீட்டில் தீபாவளி செலிப்ரேட் பண்ணல, நாங்கள் இங்கே கூப்பிட்டு இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துட்டு போயிட்டு வீட்டிலேருந்து. இப்ப நாங்க வந்து மாடி மேல இருக்கோம், போட்டோஸ் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மெமரிஸ் இல்ல அதெல்லாம் நிறைய சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பினிஷ் பண்ணிட்டு இப்ப வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம். நானும் பிரீத்தி அவங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம். அங்க போயிட்டு அங்க வந்து இங்க அந்த கம்பி மத்தா குறிக்கல அதுக்கு வளர்த்து போறோம். இங்க வந்து அது மட்டும் தான் கிடைக்கும், அதுதான் அலவுடு, வேற எந்த வெடியும் இங்க கிடைக்காது. வெறும் அந்த கம்பி மத்தா பூச்சி தீபாவளி முடிச்சுடணும். இந்த மாதிரி சாப்பிட்டு கிஃப்ட் போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30. இப்போ நாங்கள் கிளம்பி போக போகிறோம், அங்கே போயிட்டு நான் மீட் பண்ணுறேன். நான் நான் ஏ எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஓ பார்த்துக்கிச்சு. ஏ அவளோட பேர் என்ன பாப்பா பேர்னா? இதுதான் எங்கள் வீட்டு தீபாவளி. அவீரால பயமா அது கிட்ட வர வர வாங்கடா. எங்க ஊர் பட்டாசு தான். ஒரு நியூலி மேரிட் கப்பல்ஸ் வந்திருக்காங்க, தலை தீபாவளி கொண்டாடுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பிரீத்தி அண்ட் பிரீத்தி பிரீத்தி அண்ட் சார் சதீஷனா வரதட்சணையா கொடுத்த கார் பின்னாடி நிக்குது பாருங்க. இதுதான் அதுவும் சேம் கலர். அந்த என்னது 65 சிக்கன் 65 போட்டர்ல அந்த பேச்சுலர் அண்ணாக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. ஹாப்பி மேரிட் லைஃப். தலை தீபாவளி தலை தீபாவளி வாழ்த்து. இந்த கம்பி மத்தாப்ப எப்படி இருக்கு பாருங்க. அடே அந்த ஸ்கொயர் ஸ்கொயர் அழகா இருக்குல்ல. இந்த இந்த வெங்காய வெடி இருக்குல்ல, குட்டி குட்டியா கீழே போட்டு உடையும்ல, அந்த மாதிரி இப்ப போட்டு விளையாடிட்டு இருக்கோம். இதான் எங்க ஊரு வெடி, இந்த ஊரு இதான் வெடி. ஓ மை காட். இந்த பசங்க என்ன துரத்திட்டு இருக்காங்க, அந்த வெங்காய வெடிய போட்டு துரத்திட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் இந்தியன்ஸ் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குல்ல, அந்த வெடியெலாம் வெடிக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வீடை வந்து கொஞ்சம் தீபாவளி மாதிரி அந்த டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய வீட்டில் வந்து வெளியில் அந்த லைட்ஸ் எரியுது, கலர்ஸ்லாம் எங்கே பாருங்கள். இந்த வீட்டில் அழகாக லைட் எரியுதுல்ல, அந்த மாதிரி வந்து அந்த சைடு அந்த சைடு கூட பாருங்கள், நிறைய கலர்ஃபுல்லாக லைட்ஸ் எரியுதுல்ல. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். இந்த நல்லா வெடிக்கிறது நம்ம ஊர் மாதிரி அந்த இதுவே இங்கே கிடையாது, அலவுடே கிடையாது. ஜஸ்ட் அந்த அந்த கம்பி மத்தாப்பு அது மட்டும்தான் இங்கே அலவுடு, அது மட்டும்தான் வந்து இந்தியன் ஸ்டோரில் விற்கும். மீதி வந்து அது வேற எங்கேயும் கிடைக்காது, அதுவும் ரொம்ப காஸ்ட்லி. இந்த பசங்க என்ன தோர்த்திட்டு இருக்காங்க, இந்த அதுவும் வந்து காஸ்ட்லி ரொம்ப. ஒரு 5-5 தான் இருக்கும் அந்த கம்பி மத்தாப்பு, கொஞ்சம் லைட்டாக நீட்டாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் நல்லா தடிசாக இருக்கும்ல, இங்கே வந்து அது ரொம்ப மெலிசாக கொடுத்துருப்பாங்க. அதில் அந்தளவுக்கு அந்த முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 பாக்ஸ் அந்த மாதிரி போட்டு ஒரு 20 கம்பி மத்தாப்பு அந்த மாதிரி வாங்கி இப்போ பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா சும்மா சாப்பிட்டுட்டு லைட்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லான லைட்ஸ் எல்லாம் போட்டு வீட்டுள்ளேயும் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க நல்லா. இந்த பசங்கிட்ட இந்த சின்ன வெங்காய வெடியை வச்சே நம்மளை மிரட்டுறாங்க. இந்த பசங்கிட்ட பெரிய பெரிய வெடி கொடுத்தா என்ன இருக்கும்? ஸோ அங்கேயும் பாருங்க, நிறைய வீட்டில் நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எங்க தீபாவளி கேமரா சந்திர கூட நாங்கள் தீபாவளி கொண்டாடுறோம். எப்படியோ பிடிச்சி வலிச்சாச்சு, வலிச்சு கூப்பிட்டு வந்தாச்சு இந்த தீபாவளிக்காக. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளியை எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், அது வரைக்கும் பாய்.